ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கே கே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிடபிள்யூல் ஆரம்பிச்சனால நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பற்றிலாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆனால் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோவாக பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜகா அக்கௌண்ட் எடுக்க போகிறோம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஜகா அக்கௌண்ட் எடுக்கிறோம். ஜகா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ போட்டேனே தெரியல, ஃபுல்லாக டேனி அக்கௌண்ட் வச்சு தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து நம்ம வார்லார்ட்ஸ் இந்த கிளானில் தான் இருக்கோம். கடைசியாக ஒரு ரெண்டு சிடபிள்யூல இந்த கிளானில் தான் இருக்கோம். இப்போ தான் நம்ம கிளான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஒரு வார் மட்டும் தோத்துட்டாங்க, மற்றபடி ரெண்டு வார் ஜெயிச்சு இப்போ ஃபஸ்ட்டில் இருக்காங்க. நான் வந்து 22nd பிளேஸில் இருக்கேன். என்னோடய மிரர் பேட்டில் வந்து இது தான் வந்து நான் இப்போ அட்டாக் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து லைவாக ஒரு அட்டாக் காட்டலான்னு தான் இந்த இது எடுத்திருக்கேன் வீடியோவே. இப்போ இந்த பேஸ் வந்து பாருங்கள், டவுன் ஹால் 13 தான் இதுவும். நமக்கு ஈக்குவலாக ஒரு பேஸ் தான், கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம். இது வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு அடிக்க போகிறோம்னா, நம்ம வந்து குயின் சார்ஜ் தான். நம்ம டேனிலையும் குயின் சார்ஜ் தான், இங்கேயும் குயின் சார்ஜ் தான். யாரும் போர் அடிக்க வேணாம். நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து குயினை இறக்குவோம். ஒரே ஸ்ட்ராட்டஜி போட்டு எனக்கும் போர் அடிக்குது. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாற்றி காட்டுறேன். உங்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வரும். நாளைக்கு இல்லை நாளானிக்கு கண்டிப்பாக வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்தானா வரும். டவுன் ஹால் 13 or 14 உங்களுக்கு எது வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுலேருந்து நான் போடுறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து முடிப்போம். இந்த ஒரு வீடியோ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நியூ ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வரும். ஆனால் வராது சிடபிள்யூஎல்க்கு. உங்களுக்கு தேவையாக யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஒன்று வரும். அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த ஸ்கேட்டர் ஷாட் பாருங்கள், எவ்வளோ பவராக இருக்குது. லெவல் ஒன்றாக இருந்தாலும் சிங்கிள் இன்ஃபோன் இருந்துச்சு, இருந்தாலும் நான் வந்து இறக்கிட்டேன். இந்த சைடு உள்ளே போகும்னு நினச்சேன் நான். அந்த ஸ்கேட்டர் ஷாட் போய் அப்படி டவுனால் போகணும்னு பார்த்தேன், ஆனால் அது போகவே இல்லை சுத்தமாக. அப்படி வெளியவே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி பார்த்தேன், சிசி ட்ரூப்பும் இல்லை. சரி எதுக்கு நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணுவோம் தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா சிங்கிள் இன்ஃபோர்னாவே குயினோட இதை முடிச்சிடும் போல். நம்மகிட்ட வந்து ஃப்ரீஸும் வந்து தீர்ந்து போச்சு. நான் ஒரு பாய்சனுக்கு போல ஃப்ரீஸ் எடுத்து வந்துருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி நம்ம வந்து டக்கு டக்குன்னு இறக்கும்னு சொல்லிட்டு சீஜ் பேரக்கு கிங்கு மைனர் எல்லாமே எப்பயும் போல் அந்த ஆர்டராக இறக்கி விட்டேன். கிங்கு வந்து அந்த ஒரு சைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. சீஜ் பேரக்கு எல்லாமே நம்ம வந்து சென்டராக வந்து அதுதான் மெயின். பாய்சன் எடுத்து வந்து கடைசியில் ஸ்கெலிட்டனுக்கு தான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தெரிஞ்சு நான் ஃப்ரீஸ் எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம குயின் வந்து எபிலிட்டி யூஸ் ஆகிருக்காது. சரி இதுவே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பெரிய இது ரொம்ப கஷ்டமான பேஸ் இல்லை, ஈஸி தான். சரி வந்து நம்ம அடிச்சிடலான்றதுனால டக்குன்னு இது பண்ணிட்டேன். அப்போ கூட கடைசி இதில் வந்து குயினை வந்து இது ஜஸ்ட்டில் தான் தப்பிச்சிருக்கு. பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க, இந்த பாருங்கள் ரொம்பவே ஜஸ்ட்டு தான். நம்ம ஒரு ஃப்ரீஸ் வச்சுருந்தா அது இந்த லெவலுக்கு வந்திருக்காது. சரி நமக்கு வந்து வார் வின் பண்ணுறது தான் முக்கியம். சிடபிள்யூலாம் கண்டிப்பாக நம்ம 3-star எடுத்தே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்ம வந்து கிளானில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு இந்த போனஸ்லாம் தருவாங்க. அதனால் நம்ம வந்து கரெக்டாக அடிக்கணும். போன வாட்டி நான் போனஸ் வாங்கினேன், இந்த வாட்டி எப்படின்னு தெரில. நம்ம இப்படியே ஒரு பேட்டில் முடிச்சிட்டோம், உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து நம்ம இந்த கிளானில் நடந்த ஒரு பேட்டில் வச்சு காட்ட போகிறேன். ஆனால் அதுவும் குயின் சார்ஜ் தான். அதனால யாரும் கோவப்படாதீங்க, என்னடா ஒரே குயின் சார்ஜாக போடுறான்னு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து வேறு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் காட்டுறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இவரோட அட்டாக் தான் பார்க்க போகிறோம். 10th அட்டாக் பண்ணியிருக்காரு. ஃபியரியோட பேஸ் அடிச்சிருக்காருல, ஆப்போனன்ட் பேஸ் இந்த இது தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் 11th இருக்கார் இவர். கம்பைன்டு ஃபோர்ஸ் 4 இருக்கார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சார்ஜ் தான். அதுதான் நான் நினச்சேன் நம்ம வேறு ஏதாவது காட்டுவோன்னு. பார்த்தா இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் அந்த பேஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு வெயிட்டாக. இந்த இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து 6 சீலர்ஸ் எடுத்திருக்காரு. 12 ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் எடுத்தேன். இல்லைனா வேறு ஸ்ட்ராட்டஜி கூட காமிச்சிருப்பேன். சரி கரெக்டாக அடிச்சிருக்காரு. டவுன் ஹால் 14 வேறு இது. நம்ம இது மாதிரி லைட்டாக இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு பலூனு அந்த மாதிரி ஏதாவது மாற்றிக்கிட்டு எடுத்திருப்போம், விசார்ட்ஸ் எடுத்து வந்திருப்போம். இவங்க வந்து ஃபுல்லாக பாம்பர், ஹீலர், பேபி ட்ராகன், மைனர் ஆகும், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிட்டாரு.
வந்து ஹீரோஸ் பாருங்கள் செம வெயிட்டாக இருக்குது. அதனால் இவர் தப்பு பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கும் பண்ணியிருப்பார், அது நீங்களே பாருங்கள். கிராண்ட் வார்டன் வந்து அவர் இறக்காமே விட்டுருவார், அப்புறம் இறக்குவார். ஆனால் இவர் இது ட்ரூப்பு ஹீரோஸ் எல்லாமே வெயிட்டாக இருக்கனால கண்டிப்பாக இந்த பேஸை அடிச்சிடணும்னு நினச்சேன். அதே மாதிரி அடிச்சிருச்சு, ஒன்றும் டஃப்பாக தெரில அவருக்கு. அவர் ஹீரோஸ் பாருங்கள், குயின் வந்து இன்னும் ஒரு லெவல் தான் இருக்குது மேக்ஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஹீரோஸ் வச்சுருந்தா நம்ம எந்த பேஸாக இருந்தாலும் நம்பி அடிக்கலாம். பாருங்கள், ஒரு இந்த ஃப்ரீஸ் தான் நான் வந்து அவர் பண்ண மிஸ்டேக்கில் சொல்ல வந்தேன். ஒரு ஃப்ரீஸை வந்து வேஸ்ட் பண்ணிட்டார். ரெண்டு ரேஜு ஒரு ஃப்ரீஸ் இருக்கு இன்னும், அது இவ்வளோ தேவையே இல்லை இந்த இவர் பண்ணுற அட்டாக்குக்கு. இப்போ ஃப்ரீஸ் கரெக்டாக போட்டார், இந்த ரேஜ் பாருங்கள், ரெண்டு ரேஜ் இருக்குன்னு சும்மா போட்டு விட்ருவார். சரி, ஆனால் வந்து நம்ம வந்து இப்பெல்லாம் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அவர் இந்த பேஸுக்கு வந்து இவ்வளோ தேவையில்லை, அவ்வளோதான். அவர் ட்ரூப்லாம் ஓவர் பவர் எல்லாமே பவராக இருக்குது, மேக்ஸ் ட்ரூப்ஸு ஹீரோஸும் வெயிட்டு. அதனால் அவர் சும்மா இப்போது இருக்குன்னே யூஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். மற்றபடி வெயிட்டான பேஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே தேவைப்பட்டிருக்கும். அட்டாக் வந்து ஒரு வழியை முடிச்சிட்டாரு. என்னடா குயின் சார்ஜாகவே இருக்கேன்னு யாரும் இது பண்ண வேணாம், கண்டிப்பாக அடுத்து காட்டுறேன். சரி, வந்து நம்ம அவ்வளோதான். நம்ம வந்து இந்த வீடியோவில் ரெண்டு பேட்டில் பார்த்துட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து சிடபிள்யூல யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி குயின் சார்ஜு ஹாக் மைனர் அட்டாக் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குயின் சார்ஜ் உங்களுக்கும் யூஸாக இருந்துச்சா? எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லு, எல்லா டவுனாலுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லா அக்கௌண்ட்டுக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜியோடு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.